வணக்கம் மக்களே, மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடனுதவி தமிழக அரசு திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொன்னா நம்ம கிராமப்புறங்கள்ல பூரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பெண்கள் 15 பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு மூலமாக பாத்தீங்கன்னா பணத்தை கொஞ்சம் போட்டு அதுல இருந்து கடன் உதவிகள் வாங்குவாங்க. அதுக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா கடன் உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் வட்டி மிக குறைவான வட்டியில தான் கடன் உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த வரக்கூடிய பணத்தை வச்சு அந்த மகளிர் சுய உதவி குழு கொடுக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா மாடுகள் வாங்குறதோ அல்லது கடைகள் சின்ன சின்ன கடைகள் ஓபன் பண்றதோ இல்ல அவங்களுடைய குடும்ப செலவுகளுக்கோ ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதை வந்து வார வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டு அந்த பணத்தை வந்து வங்கியில கொண்டு போய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களானது இணைஞ்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட அதாவது கொஞ்சம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட கடன்களை கூட தள்ளுபடி பண்ணாங்க. இதே தேர்தல் நேரத்தில் கூட ஏகப்பட்ட கடன்கள் தள்ளுபடி ஆச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 107 கோடி ரூபாய் தற்போது புதிதாக கடன்களை அறிமுகப்படுத்த போறோம், அதாவது வந்து 107 கோடி ரூபாய் கடன்களுக்குன்னு ஒதுக்கீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் லால்குடி பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்றதை வச்சு பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர் தான் வந்து சமீபத்தோட பேட்டியும் கொடுத்தாங்க. 100 நாள் வேலைக்கு 300 ரூபாய் சம்பளமானது உயர்த்தப்பட போகுது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. அதே போலத்தான் தற்போது 107 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. இப்போ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆல்ரெடி கடன்கள் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு 107 கோடி ரூபாய் புதிதாக அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக தற்போது கைவினைப் பொருட்கள் இயற்கை முறையிலான பொருட்கள் அனைத்துமே செய்யப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தை எதுக்கும் சனிநாயில் மட்டும் சந்தை வார சந்தையானது நடத்தப்படுது. இந்த வார சந்தையின் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அமோகமா விற்பனை ஆகிட்டு வருது. அதன் மூலியமாகவும் இந்த பெண்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்க அனைத்து வேலைகளையுமே தமிழக அரசு எடுத்து பார்த்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தற்போது கடன்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கடன்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தள்ளுபடி செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தேர்தல் வரக்கூடிய அந்த சமயத்தில் நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் மே மாதம் மக்கள் கண்டிப்பாக வந்து அப்படி வரக்கூடிய அந்த சமயத்தில் கண்டிப்பாக தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு நண்பா. இந்த கடன்கள் தள்ளுபடி அப்படிங்கறது நம்ம நம்ப முடியாது. இருந்த போதிலுமே கடன்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 107 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது அனைத்து மகளிர் குழுக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.